இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் கால்பந்து போட்டியின் போது ஏற்பட்ட கலவரத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மலாங் என்ற பகுதியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் அரிமா அணியும் செர்சவா சுரபா அணியும் மோதின இதில் ஒரு அணியினுடைய வெற்றியை ஏற்க முடியாத மற்றொரு அணியின் ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டனர் மேலும் ரசிகர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் பின்னர் ரசிகர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் குண்டுகளை வீசியதால் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி தற்போது வரை நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த நூற்றி எண்பது பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்